ஓடி ஓடி உழைத்து கலைத்து ஆன்மீகத்தை நாடி அமைதியை தேடி மனிதன் வரும்போது இங்கு வேறு வேலைகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வேதமோ நம்மை இத்தகைய புது நியூ செட் ஆஃப் ஒர்க்கர் செய்யும்படி நம்ம அழைக்கவில்லை. ஏன்னா அவன் கலைச்சு போய் வந்திருக்கிறான், இங்கே வேற வேலையை கொடுக்குறாங்க. ஆனால் பரமபிதா சொல்லுகிறார், நம்மை உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய். ஆமென். இரண்டாம் அதிகாரம் 34 வசனத்தை வாசித்து நாம் இந்த மாதம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரே கடந்து சொல்லுவோம். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசுமா. தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. வலது பாரிசத்தில் என்னோடு கூட உட்காரும். சத்துருக்களை பாதபடியாக்கி போடுவதன் ரகசியம் என்னவென்றால், எழுந்து போராடுவதல்ல, அவரோடு கூட உட்காருவது. யாரெல்லாம் அவர் கூட உட்கார பழகிட்டாங்களோ அவங்க வாழ்க்கையிலெல்லாம் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, வெற்றியின் ரகசியம் என்பது ஓடுவதல்ல, முடிங்க உட்காருவது. இன்றைய பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கு ஓட தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னும் 72 மணி நேரம் ஜோம் பண்ணு, இன்னும் கடுமையான உபவாசம் பண்ணு, இன்னும் அதை பண்ணு இதை பண்ணு. ஆனால் பைபிள் சொல்லுது, வெற்றி ஓடுவதில் இல்லை, வெற்றி அவரோடு உட்காருவது. அதிகமான வெற்றிகள் பெறுகிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக அவரோடு உட்கார்கிறவர்களாக இருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆன்மீக வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்களும் நானும் நினைப்பது போன்றது அல்ல. என் அன்புக்குரியவர்களே, மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வேலை செய்து ஓடி ஓடி உழைத்து களைத்து போட்டியிட்டு சோர்ந்து போகும்போது அமைதியை தேடி ஆண்டவனை நாடி ஆன்மீகத்திற்கு வருகிறார்கள். ஆன்மீகம்னா என்ன நான் சொல்ல வரேன், மனுஷன் இந்த உலகத்தில் ஓடி ஓடி உழைச்சி கலைச்சு போட்டி போட்டு கடைசியில் இளைப்படைந்து ஒரு அமைதியை நாடி ஆண்டவனை தேடி ஆன்மீகத்துக்கு வருகிறார்கள். ஆனால் ஆன்மீகமோ அவனுக்கு அடுத்த கட்ட வேலைகளின் தொகுப்பை தயாராக வைத்திருக்கிறது. வேலைகள் அல்ல, செட் ஆஃப் ஒர்க்கு, வேலைகளின் தொகுப்பை வைத்திருக்கிறது. ஆன்மீகம் எங்கே போகுது? இயேசு சொன்னார், பரிசேயர்களை பார்த்து, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, நீங்கள் சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி, 7 பாயிண்ட் என்ன செய்கிறாங்க, கட்டி, 9 பாயிண்ட்டை கட்டி, பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள். சுமத்துவது அல்ல ஆன்மீகம், சுமத்துவது அல்ல உண்மையான கடவுளின் மனது, இருக்கிற சுமைகளை இறக்கி வைப்பதுதான். நான் ஓடி ஓடி உழைத்து கலைத்து ஆன்மீகத்தை நாடி அமைதியை தேடி மனிதன் வரும்போது இங்கு வேறு வேலைகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வேதமோ நம்மை இத்தகைய புது நியூ செட் ஆஃப் ஒர்க்கை செய்யும்படி நம்ம அழைக்கவில்லை. ஏன்னா அவன் கலைச்சு போய் வந்திருக்கிறான், இங்கே வேற வேலையை கொடுக்குறாங்க. ஆனால் பரமபிதா சொல்லுகிறார், நம்மை உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய். ஆமென். ஆமென். தி ரைட் பொசிஷன் இஸ் சிட்டிங் பொசிஷன், தி ரைட் பிளேஸ் இஸ் ரைட் ஹேண்ட் ஆஃப் தி ஹெவன்லி ஃபாதர். உங்களுடைய சரியான இடம் பிதாவின் வலது வாரிசம், உங்களுடைய சரியான பொசிஷன்
உட்கார்ந்திருப்பது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென்.